1500 திரைப்படங்கள், 6000 நாடகங்களுக்கு மேலே நடித்து புகழின் உச்சத்தில் இருந்தவங்க தான் எஸ்என் லட்சுமி அம்மா. இவங்க பார்த்தீங்கன்னா வந்து கமல் சாராக இருக்கட்டும், எம்ஜிஆர் சார், நாகேஷ் சார், இவங்க எல்லாருக்குமே மிகப்பிடிச்ச ஒரு நடிகையாக இருந்திருக்காங்க. அவங்களோட படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நிறைய கேரக்டர்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் இவங்களோட ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டாங்கன்னே சொல்லலாம். இவங்க அப்பாவுக்கு வந்து இவங்க 13வது குழந்தையாக பிறக்கிறாங்க. தன்னோட தந்தை இறந்துக்கப்புறமேட்டு இவங்களை பார்த்துக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அதாவது 11 வயசு இருக்கும்போது இவங்களுக்கு 6 அண்ணன்கள் இருந்திருக்காங்க. ஆனால் 6 அண்ணன்களுமே வந்து இவங்களை கண்டுக்காமல் நடுத்தரில் நிறுத்திட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டு பக்கத்தில் வந்து நாடகங்களுக்குலாம் டான்ஸ் எடுக்கிற ஒரு டான்ஸ் டீச்சர் வந்து இவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து நாடக ட்ரூப்பில் சேர்த்து விடுறாங்க. அப்போ இவங்க ஊர் ஊராக போய் நாடகம் போடுறாங்க, நல்லாவே நடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அப்பயே ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா வந்து இவங்களை ஏமாற்றி ட்ரெயின் ஏற்றி விட்டு எல்லோரும் ஏமாற்றிட்டு கழட்டு விட்டு போயிடுறாங்க. வேறு வழியே இல்லாமல் இவங்க திக்கு திணறி நிற்கும் போது ஒரு லாரி டிரைவரோட மனைவி பார்த்தீங்கன்னா வந்து இவங்களை கூப்பிட்டு போய் சென்னை காலேஜில் வந்து ஜெமினி ஸ்டூடியோவில் சேர்த்து விடுறாங்க. அங்கேயே இவங்களுக்கு 150 ரூபா சம்பளம் கிடச்சி அப்படியே படிப்படியாக முன்னேறி மிகப்பெரிய அந்தஸ்துக்கு வராங்க.